இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதை நடக்கும். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் சுபக்கிருதவருடன் பங்குனி மாதம் 17 நாள், 31/3/2023, மார்ச் மாதம், வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:14, லக்னம் மீன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி நவமி. அதிகாலை 1:40 வரை இருக்கின்றது, அதற்கு பின்பு தசமி வருகின்றது. நட்சத்திரம் புனர்பூஷம் நட்சத்திரம். அதிகாலை 12:54 வரை இருக்கின்றது, அதற்கு பின்பு பூஷம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 12:00 முதல் 1:30 வரையிலும். யமகண்டம் 3:00 முதல் 4:30 வரையிலும், இரவு 9:00 முதல் 10:30 வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது, காலை 6:14 வரை இருக்கின்றது, அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டமம் பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். முதலில் மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். உங்களுடைய நேர்மையான முயற்சியின் மூலம் நீங்கள் ஆச்சரியங்களையும் புரிவீர்கள். ஆன்மீக காரியங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் தருவதாகவும் இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் பணியிட சூழல் சாதகமான பலன்களையும் தரும். பணிகளை பொறுத்தளவிற்கு நீங்கள் திட்டமிட்டபடியும் இருப்பீர்கள், அதனால் மகிழ்ச்சியாகவும் உணர்வீர்கள். திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீர்கள். உங்களுடைய மனதில் இன்று திருப்தியும் காணப்படும். உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாகவும் உணர்வீர்கள். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. திருப்தியான மனநிலையுடனும் காணப்படுவீர்கள். குடும்பத்தினருக்கு இடையே இன்று மனம் விட்டு பேசவும் செய்வீர்கள். யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடவும் வேண்டாம். உறவினர்கள் நண்பர்களுடன் வீண் விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்கள். வியாபாரத்தில் புதிய முதலீடுகளையும் செய்வீர்கள். உத்தியோகத்தில் பணிகளை முடித்தும் விடுவீர்கள். இன்று உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள். மனதில் தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்களில் அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளினால் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். எதிர்பாராத செலவுகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் இன்று நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆதரவுகளையும் அனுசரணைகளையும் பெறுவீர்கள். அவர்கள் இன்று உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பார்கள். தடைப்பட்ட காரியங்களை நிறைவேற்றவும் செய்வீர்கள். வேலை மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் புத்திசாலித்தனமாக ஒரு முடிவையும் எடுப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று குறைவாகத்தான் இருக்கும். புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீர்கள். உறவினர்களினால் அனுகூலமும் உண்டாகும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டுதல்களையும் பெறுவீர்கள். நண்பர்களின் ஒத்துழைப்பினால் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய வேலைகளையும் நீங்களே இழுத்து போட்டு செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்திற்கும் கவலைப்படாமல் சுதந்திரமாகவும் செயல்படுவீர்கள். ரகசியமான சில ஆராய்ச்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். சிலர் ஆன்மீக காரியங்கள் மற்றும் வேள்விகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த தனவரவு கிடைக்கவும் பெறுவீர்கள். வாக்கு சாதுரியத்தின் மூலம் தடைப்பட்ட சில காரியங்களை செய்து முடித்தும் விடுவீர்கள். இன்று மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வமும் அதிகரிக்கும். அவர்களுக்கு இருந்து வந்த கவனக்குறைவுகளும் குறையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயக பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு சுதந்திரமான நாளாகவும் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள்.
ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கிய பிரமுகர்களினால் ஆதாயமும் உண்டாகும். உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் முன்னேற்றமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களிடம் மறைந்திருக்கும் திறமைகள் மற்றும் செயல் திறன்களை வெளி உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீர்கள். இன்றைய நாள் நீங்கள் தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீர்கள். உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளும் இருக்கின்றன. உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். உங்கள் பணிகள் மேலதிகாரிகளினால் பாராட்டவும் படும். உங்கள் துணையுடனான அணுகுமுறையில் நேர்மையுடனும் காணப்படுவீர்கள். இருவரும் என்று ஒன்றாக நேரத்தை நல்ல முறையில் செலவும் செய்வீர்கள். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது என்று தைரியமாகவும் திருப்தியாகவும் உணர்வீர்கள். உங்கள் குடும்பத்தாரின் ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளிவட்டாரத்தில் அந்தஸ்தும் அதிகரிக்கும். பயணங்களினால் ஆதாயமும் உண்டாகும். நம்பிக்கையாகவும் செயல்படுவீர்கள். சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தில் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். உத்தியோகத்தில் இன்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அதிகாரிகளினால் காரிய அனுகூலங்களும் உண்டாகும். உங்கள் தாயிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். சகோதரர்களின் வகையில் சிறு சிறு சங்கடங்களும் சில செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே இன்று மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளினால் ஏற்பட்டு இருந்த இடையூறுகள் எல்லாம் நீங்கும். தொழிலில் விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாகவும் இருக்கும். இன்று புரிதல்களும் ஏற்படும். அரசியல் துறையில் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். வேலையை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வேலைகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். பதவியும் கௌரவமும் கிடைக்கவும் பெறுவீர்கள். நண்பர்களின் ஒத்துழைப்பினால் தொழில் வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றமும் ஏற்படும். எதிர்பார்த்த நிதி உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். எடுத்த காரியத்தை முடிப்பதற்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த தடங்கல்களும் நீங்கும். செல்வ சேர்க்கை தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். இணையம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு பாதகமான வாய்ப்புகளும் உண்டாகும். வியாபார பணிகளில் முதலீடுகளும் அதிகரிக்கும். துறை சார்ந்த சில நுட்பமான விஷயங்களை புரிந்தும் கொள்வீர்கள். எதிலும் சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சிந்தனைகளும் அதிகரிக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால் சில சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். முதலீடுகளும் அதிகரிக்கும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத வகையில் சில செலவுகளும் ஏற்படலாம். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். மிதுனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் மிகுந்த செயல்பாடுகளுடனும் காணப்படுவீர்கள். சுறுசுறுப்பாகவும் உணர்வீர்கள். சவாலான நேரங்களில் பதட்டப்படாமல் இருப்பதும் நல்லது. குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். பணியிட சூழலில் முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். உங்கள் பணிகளை திறமையுடன் செய்து முடித்து அனைவரின் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். சக பணியாளர்களின் ஆதரவுகளையும் பெறுவீர்கள். திருமண உறவில் இன்று உங்களுடைய அன்பை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்தவும் செய்வீர்கள். உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாகவும் உணர்வீர்கள். உற்சாகமான மனநிலையுடனும் காணப்படுவீர்கள். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தட்டுப்பாடு என்று எதுவும் இருக்காது. இன்று உங்கள் கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. இன்று ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள். உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறையும் காட்டுவார்கள். பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்கவும் செய்வீர்கள். வாகன வசதிகளும் பெருகும். வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீர்கள். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்களை முழுமையாகவும் நம்புவார்கள். உங்களுடைய சிந்தனைகளும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கும் வந்து சேரும். உறவினர்களிடம் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். மாலையில் நண்பர்களின் சந்திப்புகள் மனதிற்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்புகளும் ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நல்லபடியாகவும் இருக்கும்.
இன்று உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். இழந்த சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்களை கவனமாகவும் பார்த்து கொள்ளுங்கள். திருடு போவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது. எடுத்த காரியத்தை முடிப்பதற்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால் பேச்சுக்களில் நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. பிள்ளைகளின் மூலம் நல்ல செய்திகளும் வந்து சேரும். பெரியவர்களின் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரம் தொடர்பான பயணங்களும் கைகூடும். பேராசையின்றி செயல்படுவதும் நல்லது. குடும்பத்தில் பொறுப்புகளும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். கௌரவ பதவிகளின் மூலம் செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசு தொடர்பான பணிகளில் ஆதாயமும் உண்டாகும். வேளாண்மை சார்ந்த பணிகளில் ஆலோசனைகளை பெறுவதன் மூலம் நல்ல தெளிவும் கிடைக்கவும் பெறுவீர்கள். காதலில் இருப்பவர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய மகிழ்ச்சியை உங்கள் துணை இடத்தில் வெளிப்படுத்தவும் செய்வீர்கள். மாணவர்கள் இன்று உற்சாகமாகவும் பாடங்களை படிப்பார்கள். அவர்களுக்கு இருந்து வந்த மந்த தன்மையும் குறையும். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களும் கைகூடும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். தெளிவும் கிடைக்கவும் பெறுவீர்கள். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் சௌகரியமாகவும் உணர்வீர்கள். உறுதியான முடிவுகளையும் எடுப்பீர்கள். இது உங்களுக்கு அமைதியாகவும் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். கடுமையான பணிச்சுமைகள் இருந்தாலும் அதனையெல்லாம் நீங்கள் வென்றும் காட்டுவீர்கள். இத்தகைய சூழ்நிலைகளை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்கள். வேலையின் காரணமாக களைத்து போயும் இருப்பீர்கள். திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் எளிதான அணுகுமுறையும் தேவை. உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே சிறு பிளவு இருப்பதாகவும் நீங்கள் உணர்வீர்கள். இதனை எல்லாம் தவிர்த்தும் கொள்ளுங்கள். அவர்களிடம் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லவும் இருக்கும். பணத்தை கவனமாக கையாண்டாலே போதும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். கணவன் மனைவிக்கு இடையே அந்யூன்யம் நல்லபடியாகவும் இருக்கும். பழைய பிரச்சனைகளை தீர்த்தும் வைப்பீர்கள். புதியவர்கள் நண்பர்களும் ஆவார்கள். உடன் பிறந்தவர்கள் உதவிகரமாகவும் இருப்பார்கள். எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரத்தில் புதிய சரக்குகளை கொள்முதலும் செய்வீர்கள். உத்தியோகத்தில் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். மனதில் உற்சாகமும் பெருக்கெடுக்கும். வாழ்க்கை துணையிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும். தாய்மாமனின் வழியில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். பிற்பகலுக்கு மேல் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் வெற்றிக்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செய்ய வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளின் பொறுப்புகளும் நிறைவேறும். பேச்சுக்களில் நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளின் மூலம் நல்ல செய்திகளும் வந்து சேரும். பெரியவர்களின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் எல்லாம் மாறி இன்று உற்சாகத்துடனும் இருப்பீர்கள். வேலையில் உடன் இருப்பவர்களினால் அனுகூலமும் உண்டாகும். அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவர்கள் ஆதரவாகவும் இருப்பார்கள். தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடவும் செய்வீர்கள். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உத்தியோக பணிகளில் வேகத்தையும் காட்டுவீர்கள். வெளிவட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். நிர்வாகம் சார்ந்த பணிகளில் பொறுப்புகளும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவருடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கிய பிரமுகர்களின் அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். வேகத்தையும் காட்டுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும், அனுகூலமாகவும் இருக்கும்.
சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். இன்று நீங்கள் தொடங்கும் காரியங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீர்கள். வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய பணிகளை குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பே முடித்தும் விடுவீர்கள். இதனால் மகிழ்ச்சியாகவும் காணப்படுவீர்கள். திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் நேர்மை மற்றும் நம்பிக்கையை வெளிப்படுத்தவும் செய்வீர்கள். இதனால் மகிழ்ச்சியும் நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பண வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பாதுகாப்பாகவும் உணர்வீர்கள். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று நீங்கள் நேர்மறை எண்ணங்களுடனும் காணப்படுவீர்கள். உங்களிடம் காணப்படும் உயர்ந்த ஆற்றல் மற்றும் தன்னம்பிக்கையின் காரணமாக ஆரோக்கியமாகவும் உணர்வீர்கள். இன்று சில வேலைகளை உங்களுடைய பார்வையிலேயே செய்து முடித்து விடுவதும் நல்லது. யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கவும் வேண்டாம். சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையாக இருந்தாலே போதும். எதிலும் நிதானத்துடனும் செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீண் அலைச்சல்களை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்கள். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. பிள்ளைகளுக்காக செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளினால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் என்ற நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்புகளும் பாராட்டிற்குரியதாகவும் இருக்கும். எந்த செயலிலும் கூடுதல் கவனத்துடனும் இருக்கவும் செய்யுங்கள். மாலையில் உங்களுக்கு சாதகமான சூழலும் காணப்படும். பேச்சுக்களில் இனிமையை வெளிப்படுத்தவும் செய்வீர்கள். உங்களுடைய உற்சாகம் மற்றவர்களை தொற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை தொடர்பாக சற்று அலைச்சல்களும் ஏற்படலாம். முடிந்தவரை தேவையற்ற விவாதங்களிலும் சர்ச்சைகளிலும் தலையிடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். உற்றார் உறவினர்களின் வழியில் அனுகூலமான சூழ்நிலைகளும் உண்டாகும். தொழிலில் இருந்து வந்த மந்த நிலை மாறி முன்னேற்றமும் உண்டாகும். தொழிலில் இருந்து வந்த போட்டிகளும் குறையும். முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். நிதி உதவிகள் கிடைப்பதில் இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். நிதானமாக செயல்படுவதும் நல்லது. அரசு சார்ந்த செயல்பாடுகளில் கவனமாகவும் இருங்கள். எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுபகாரியங்கள் தொடர்பான அலைச்சல்களும் ஏற்படலாம். வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவாகவும் பேசுங்கள். உணவு சார்ந்த செயல்பாடுகளில் கவனமாகவும் இருங்கள். வெளிவட்டாரங்களில் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வீட்டில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். இதனால் மகிழ்ச்சியாகவும் உணர்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த சந்தேகங்கள் மற்றும் குழப்பங்கள் எல்லாம் தீரும். தெளிவாகவும் உணர்வார்கள். காதலில் இருப்பவர்களுக்கு இன்று ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால் சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். கவனமுடன் இருப்பதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் உண்டாகும். தேவையற்ற விஷயங்களில் தலையிடவும் வேண்டாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் இழுபறியானாலும் முடிந்தும் விடும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள். உங்களுடைய செயல்களின் மூலம் உங்கள் திறமைகளை நிரூபிக்கவும் செய்வீர்கள். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்பாட்டிற்காக மேலதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். சவாலான வேலைகளையும் எளிதாக செய்து முடித்தும் விடுவீர்கள். இன்று உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே மகிழ்ச்சியும் ஏற்படும். நடந்தும் கொள்வார்கள். நல்லிணக்கத்தை வளர்க்கும் வகையில் இன்று உங்கள் துணையுடன் ஒரு முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுக்கு பயனளிக்கத்தக்க முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சேமிக்கவும் செய்வீர்கள். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வார்கள். மனைவியின் வழியில் மதிக்கவும் படுவீர்கள். கல்யாண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். வாகனத்தை சீர் செய்தும் விடுவீர்கள். எதிர்பாராத தனலாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவிகரமாகவும் இருப்பார்கள். உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். புதிய முயற்சிகளை காலையிலேயே மேற்கொள்வதும் நல்லது. தந்தை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். சகோதரர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வார்கள்.
வெளியூரில் இருந்து வரும் செய்தி உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். வியாபாரத்தில் போட்டியாளர்களின் தொல்லைகளை சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீர்கள். இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். சமூகம் மற்றும் மங்களகரமான நிகழ்வுகளுக்காக பணத்தை செலவும் செய்வீர்கள். உங்களுக்கு புகழும் வந்து சேரும். தொழில் வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் வெற்றியையும் பெறுவீர்கள். மாலையில் சில விஷயங்களில் கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் அனுகூலமும் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல்களில் கவனமாகவும் இருங்கள். நீங்கள் செய்யும் செயல்களில் நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. உடைமைகளை கவனமாகவும் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய வெளிப்படையான குணத்தின் மூலம் பலரின் நம்பிக்கைகளையும் பெறுவீர்கள். புதிய இடங்களுக்கு சென்றும் வருவீர்கள். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகியும் செல்வார்கள். தவறி போன பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூட்டாளிகளின் ஆதரவினால் நன்மைகளும் ஏற்படும். நண்பர்களின் உதவியினால் எடுத்த காரியங்களில் அனுகூலமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்த இடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். நம்பிக்கையும் மேம்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால் சில சங்கடங்களும் ஏற்படலாம். புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால் சில செலவுகளும் ஏற்படலாம். ஒரு அனுகூலமான நாளாகவும் அமையும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை முறையாக திட்டமிட்டு செய்வதன் மூலம் நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தவறான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செய்வதும் நல்லது. பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடப்பதும் நல்லதுதான். வேலை செய்யும் இடத்தில் பணி நிமித்தமான பயணங்களுக்காக வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்திற்குள் செய்து முடித்தும் விடுவீர்கள். திருமண உறவில் கணவன் மனைவிக்கு இடையே என்ற அமைதியான சூழ்நிலைகளும் காணப்படும். உங்கள் துணையிடம் உணர்ச்சி பூர்வமாகவும் நடந்தும் கொள்வீர்கள். அவர்களிடம் நீங்கள் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்மறை எண்ணங்களை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்கள். நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். கூடுதலான செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்பது என்பது குறைவாகத்தான் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு பற்களில் வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். மருத்துவர்களை அணுகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீர்கள். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்கில் வெற்றியையும் காண்பீர்கள். பொது காரியங்களில் ஈடுபடவும் செய்வீர்கள். வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடவும் செய்வீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்தும் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்டு இருந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்கும். இளைய சகோதரர்களினால் அனுகூலமும் உண்டாகும். முக்கிய பிரமுகர்களின் சந்திப்புகள் ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளில் திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் என்று எதிர்பார்த்தபடியே இருக்கும். ஓரளவிற்கு எண்ணிய லாபத்தை அடைந்தும் விடுவீர்கள். உங்கள் உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பார்கள். உங்களுடைய குடும்பத்தில் சுப காரியங்களும் நடைபெறும். உங்களை சுற்றி இருப்பவர்களிடம் சூழ்நிலைகள் இனிமையாகவும் இருக்கும். போதுமான அளவு பணம் கையில் இருப்பதினால் செலவுகளை சமாளித்தும் கொள்வீர்கள். உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். இன்று நீங்கள் செய்யும் செயல்களில் நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. உடைமைகளில் கவனமாகவும் இருங்கள். அடுத்தவர்களை நம்பி எந்த காரியத்திலும் ஈடுபடாமல் இருப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் கவனமாகவும் இருங்கள். எதிர்பாராத விதமாக தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் சுப செலவுகளும் ஏற்படும். தாய்மாமனின் வழியில் ஆதரவான சூழலும் ஏற்படும். புதிய வேலை நிமித்தமான செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் குறையும். மனதில் உத்தியோகம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். உங்களுடைய தந்தைக்கு உத்தியோக உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கால்நடைகள் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பணிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகளும் ஏற்படும். ஒரு ஆதரவான நாளாகவும் இருக்கும்.
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியிடங்களில் சாப்பிடும் பொழுது கவனமாகவும் இருங்கள். உங்களுடைய சிந்தனைகளும் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. புரிதல்களும் உண்டாகும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். சூழ்நிலைகளை எளிதாக கையாளவும் செய்வீர்கள். மற்றவர்களிடம் பேசும் பொழுது நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. இன்று திறமையாக பணியாற்றி உங்களுடைய வேலைகளில் வெற்றியையும் காண்பீர்கள். சக பணியாளர்களுடனான உறவு சுமூகமாகவும் இருக்கும். திருமண உறவில் இன்று உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே மகிழ்ச்சியும் ஏற்படும். இருவருக்கும் இடையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கும். ஒருமித்த கருத்துக்களுடனும் காணப்படுவீர்கள். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். எந்தவிதமான குறைபாடுகளும் இருக்காது. உங்களுடைய செலவுகளில் மட்டும் கவனமாகவும் இருங்கள். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தியும் கொள்ளுங்கள். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எந்தவிதமான குறைபாடுகளும் இருக்காது. இன்று நீங்கள் சுறுசுறுப்பாகவும் உணர்வீர்கள். வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளின் தனித்திறமைகளை கண்டறியவும் செய்வீர்கள். சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீர்கள். உறவினர்களுடைய அன்பு தொல்லையும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் பழைய பாக்கிகளை வசூல் செய்தும் விடுவீர்கள். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளும் தேடி வரும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீர்கள். உங்கள் தாயாரின் வழியில் வீண் பிரச்சனைகளும் செலவுகளும் ஏற்படலாம். இதில் கவனமாகவும் இருங்கள். வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடியே இருக்கும். ஓரளவிற்கு லாபத்தையும் பெற்றும் விடுவீர்கள். சாதகமான சூழ்நிலைகளும் காணப்படும். அவ்வப்பொழுது மனதில் ஏதோ ஒரு காரணங்களினால் எரிச்சலான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீர்கள். இது கோபமாக வெளிப்படாமல் பார்த்தும் கொள்ளுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கவனமாகவும் இருங்கள். வியாபாரத்தில் வசூலாகாமல் இருந்த தொகையை வசூலிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடம்பர பொருட்களை வாங்கவும் செய்வீர்கள். வீண் செலவுகளை குறைத்தும் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த வசதி வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் ரீதியான வெளியூர் பயணங்களினால் நன்மைகளும் உண்டாகும். எனினும் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்தவும் செய்வீர்கள். மனதில் புதுவிதமான இலக்குகளை நிர்ணயித்தும் கொள்வீர்கள். பொழுதுபோக்கு சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வமும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களினால் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். லாபத்தை மேம்படுத்துவதற்கான சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீர்கள். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால் சில செலவுகளும் ஏற்படலாம். விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணிச்சுமையின் காரணமாக உடல் அசதியும் ஏற்படலாம். ஆர்வமும் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். சூட்சுமங்களை அறிந்தும் கொள்வீர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் அதிகமாக யோசிக்கவும் செய்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில் சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். கடுமையான வேலைகளின் காரணமாக அவ்வப்பொழுது சோர்வாகவும் உணர்வீர்கள். இன்று உங்கள் துணையுடன் பேசும் பொழுது கவனமாகவும் பேசுங்கள். அவர்களுடன் தகவல்களை பேசிக்கொள்வதில் சில சிக்கல்களும் ஏற்படலாம். வார்த்தைகளில் கவனமாகவும் இருங்கள். நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். தொலைதூர பிரதேசத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பணம் கைக்கு வந்து சேர்வது சற்று காலதாமதமும் ஏற்படலாம். ஆரோக்கியம் சுமாராகவும் இருக்கும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகளும் நீங்கும். தாய்வழி உறவினர்களினால் வீண் டென்ஷன்களும் ஏற்படலாம். வெளிவட்டார தொடர்புகளும் அதிகரிக்கும். பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீர்கள். வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்களை சேர்க்கவும் செய்வீர்கள். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்களில் சில இழுபறிகளும் ஏற்படலாம். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிணக்குகள் எல்லாம் நீங்கி அந்யூன்யமும் அதிகரிக்கும்.
வியாபாரத்தில் விற்பனை என்று வழக்கம் போலவே இருக்கும். பண விஷயத்தில் சிறப்பான முடிவுகளையும் எடுப்பீர்கள். உங்களுடைய நிதி நல்லபடியாகவே இருக்கும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் தானாகவே விலகி சென்றும் விடுவார்கள். வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக சில செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. வாழ்க்கை துணையினால் அனுகூலமும் உண்டாகும். உறவினர்கள் நண்பர்களினால் நன்மைகளும் உண்டாகும். வருமானத்தை அதிகரிப்பதற்காக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். நெருக்கமானவர்களிடம் மனம் விட்டு பேசுவதன் மூலம் புரிதல்களும் ஏற்படும். குழப்பமான சில விஷயங்களுக்கு பெரியவர்களின் ஆலோசனைகள் புதிய தெளிவினை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மையும் குறையும். சமூக பணி தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். வழக்கு தொடர்பான பணிகளில் சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். அரசு தொடர்பான செயல்பாடுகளில் அனுகூலமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால் ஆதாயமும் உண்டாகும். புரிதல்களும் அதிகரிக்கும். ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டிரமம் இருக்கின்றது. எனவே எந்த ஒரு செயல்களிலும் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். ஆர்வமின்மையும் ஏற்படலாம். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். நீங்கள் உற்சாகமாகவும் இருப்பீர்கள். உங்களுடைய செயல்களில் எளிதாக வெற்றியும் காண்பீர்கள். பெரியவர்களின் ஆதரவுகளையும் பெறுவீர்கள். பணியில் உங்களுடைய நிலையில் வளர்ச்சியையும் காண்பீர்கள். வாய்ப்புகள் அதிகமாகவும் கிடைக்கப் பெறுவீர்கள். அவைகள் உங்களுக்கு திருப்திகரமாகவும் இருக்கும். உங்கள் மேலதிகாரிகளும் உங்களுக்கு சாதகமாகவும் இருப்பார்கள். திருமண உறவில் உங்களுடைய வீட்டில் நடைபெற இருக்கும் ஒரு முக்கியமான விழா பற்றி இன்று வீட்டில் விவாதங்களும் நடைபெறும். பயனுள்ள விவாதங்களில் ஈடுபடவும் செய்வீர்கள். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு கணிசமான தொகையை சம்பாதிக்கவும் செய்வீர்கள். உங்களுடைய வங்கி இருப்பும் அதிகரிக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நீங்கள் திடமான ஆரோக்கியத்துடனும் இருப்பீர்கள். மகிழ்ச்சியாகவும் உணர்வீர்கள். சில முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளின் பேச்சில் முதிர்ச்சியும் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாகவும் இருப்பார்கள். அரசால் ஆதாயமும் உண்டாகும். புதிய வாகனத்தை வாங்கியும் மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றும் கொள்வார்கள். தைரியமாகவும் செயல்படுவீர்கள். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். அதே நேரம் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களின் வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதற்கு சற்று இழுபறிகளும் ஏற்படலாம். உறவினர்களிடம் எதிர்பார்த்து இருந்த நல்ல தகவல்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். இதனால் மகிழ்ச்சியாகவும் உணர்வீர்கள். குடும்ப பெரியவர்கள் அனுசரணையாகவும் இருப்பார்கள். வியாபாரத்தில் பங்குதாரர்களினால் நல்ல திருப்பங்களும் ஏற்படும். இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாள் என்றும் கூறலாம். இன்று உங்கள் தாய் மற்றும் தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனத்தையும் செலுத்துவீர்கள். குடும்பம் மற்றும் நிதி விஷயங்களில் வெற்றியும் உண்டாகும். நீங்கள் பணியிடத்தில் மேலதிகாரிகளின் முழு ஆதரவுகளையும் பெறுவீர்கள். வருமானம் அதிகரிப்பதற்காக இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலன்களையும் பெற்றுத்தரும். திட்டமிட்டபடி பணிகளை செய்து முடித்தும் விடுவீர்கள். வீடு வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது, விற்பது போன்றவற்றில் இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் கிடைப்பதுடன் அதனால் நல்ல பலன்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். சுறுசுறுப்பாகவும் உணர்வீர்கள். பத்திரிகை சார்ந்த துறைகளில் இருந்து வந்த தடைகளை வெற்றியும் கொள்வீர்கள். தொழில்நுட்ப கருவிகளின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். இசை சார்ந்த பணிகளில் ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாகவும் குறையும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பார்கள். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். செய்கின்ற செயல்பாடுகளில் திருப்தியான சூழ்நிலைகளும் ஏற்படும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில் சில செலவுகளும் ஏற்படலாம். ஆதாயமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு திருப்தியான நாளாகவும் அமையும்.
கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகமும் ஆற்றலும் நிறைந்து காணப்படுவீர்கள். இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக திட்டமிடவும் செய்வீர்கள். உங்களுடைய திட்டங்களை செயலாற்ற தொடங்குவதற்கு இன்று சரியான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய தொழில் சம்பந்தமான பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தகவல் பரிமாற்ற திறமையின் காரணமாக நீங்கள் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். உங்களுடைய முயற்சியில் வெற்றியையும் காண்பீர்கள். திருமண உறவில் இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீர்கள். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பயனுள்ள சிறு சிறு செலவுகளை மேற்கொள்ளவும் செய்வீர்கள். அழகு பராமரிப்பு, மருந்து வாங்குவது போன்றவற்றிற்காக செலவுகளையும் செய்வீர்கள். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள். கைமாறாக வாங்கியிருந்த படத்தை திருப்பி தந்தும் விடுவீர்கள். சகோதரர்களின் வகையில் நன்மைகளும் உண்டாகும். சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிக்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்தில் வேலையாட்களினால் மதிக்கவும் படுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பார்கள். திடீர் திருப்பங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு குடும்ப விஷயமாக சற்று அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளினால் மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யூன்யமும் அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேல் நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவார்கள். சகோதரர்களின் வகையில் நன்மைகளும் ஏற்படும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளினால் மறைமுக தொல்லைகளும் ஏற்படலாம். தொழிலில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சில விஷயங்களில் நீங்கள் பொறுமையுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பதும் நல்லது. யாருடனும் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் முழு ஆதரவுகளையும் பெறுவீர்கள். சொத்துக்கள் தொடர்பாக முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நபர்களின் அறிமுகங்கள் கிடைப்பதுடன் நல்ல பலனும் கிடைக்கவும் பெறுவீர்கள். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீர்கள். இன்று உங்களுக்கு இருந்து வந்த மன சோர்வும் உடல் சோர்வும் நீங்கி உற்சாகமும் ஏற்படும். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். எதிர்பார்த்த காரிய அனுகூலங்களும் உண்டாகும். தேவையற்ற எதிர்மறையான சிந்தனைகளை குறைத்தும் கொள்ளுங்கள். எதிர்பாராத சில பணவரவின் மூலம் சேமிப்புகளும் ஏற்படும். கோபமான உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. மனதில் புதுவிதமான இலக்குகளும் பிறக்கும். சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. வியாபாரத்தில் உள்ள நுணுக்கங்களை புரிந்தும் கொள்வீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். இன்றைய நாள் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்புகளும் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். புதிய இலக்குகளை நிர்ணயித்தும் கொள்வீர்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்கள். ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்து காணப்படும். நிலுவையில் உள்ள பணிகளை இன்று செய்து முடித்தும் விடுவீர்கள். ஆன்மீக அனுபவங்களை கண்டு மகிழ்ச்சியுடனும் இருப்பீர்கள். இன்று உங்களுடைய பணி சிறப்பாகவும் இருக்கும். உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவுகளையும் பெறுவீர்கள். பணியிட சூழல் அமைதிகரமாகவும் இருக்கும். எளிதாக பணியாற்றி வெற்றியும் காண்பீர்கள். திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் சிறப்பான நேரத்தை பகிர்ந்தும் கொள்வீர்கள். அவர்களுடைய அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களை மகிழ்ச்சியாகவும் வைத்தும் இருப்பார்கள். தேவையற்ற எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தவும் வேண்டாம். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்கள் குடும்பத்திற்கு என பண செலவுகளையும் மேற்கொள்வீர்கள். இதில் மட்டும் கவனமாகவும் இருங்கள். ஆடம்பர செலவுகளை குறைத்தும் கொள்ளுங்கள். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே நீங்கள் சிறப்பாகவும் உணர்வீர்கள். இன்று சிலருக்கு நல்லது சொல்ல போய் அது தவறாக போய் முடிவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற அறிவுரைகளை யாருக்கும் கூறவும் வேண்டாம். நண்பர்கள் உறவினர்களுடன் வரம்பு மீறி பேசவும் வேண்டாம். வாகனத்தில் எரிபொருள் இருக்கின்றதா என்று பார்த்துவிட்டு புறப்படுவதும் நல்லது. வியாபாரத்தில் வசூல் என்று ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாதகமாகவும் முடியும். அதே சமயத்தில் வழக்கமான பணிகளிலும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீர்கள். மாலையில் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணைவழி உறவினர்கள் சில உதவிகள் கேட்டும் வருவார்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் நல்லபடியாகத்தான் இருக்கும்.
இன்று உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பார்கள். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் ஏற்படும். ஆன்மீக பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். எதிர்பார்த்த இடத்தில் இருந்து பணம் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன மகிழ்ச்சியுடனும் உணர்வீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த வேற்றுமை நீங்கி ஒற்றுமையும் உண்டாகும். பெரிய மனிதர்களின் சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். குணநலன்களில் சில மாற்றங்களும் ஏற்படலாம். சிந்தனையின் போக்கில் கவனமாகவும் இருங்கள். உறவினர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. புதுவிதமான துறைகளின் மீது ஆர்வமும் ஏற்படும். தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பாராத சில அலைச்சல்களினால் ஒருவிதமான சோர்வும் ஏற்படலாம். புதிய நபர்களிடம் கவனமாகவும் பேசுங்கள். அவர்களிடம் தேவையற்ற இரகசியங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். சில நெருக்கடியான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன வெள்ளை நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளும் ஏற்படலாம். மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால் சில சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஆர்வமும் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனின் வழியில் ஆதாயமும் உண்டாகும். நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்,